गुड मॉर्निंग फ्रेंड्स इनकी नम्बर पाकपो कॉन्सेप्ट पाती ट्वेल्थ पॉलिटी यूनिट 14 पाकपो आलरे वो नम्बर चेन्नई माहाणत्तिल समूह नीति अब यूनिट 13 और मुख्य और टॉपिक सो इनकी वो तमिलकत्तिल अरसियल वलर्ची अभी कॉन्सेप्ट पाकल सो इत वो रोम रोम मुख्य कॉन्सेप्ट ना पड़चिकेंगे सो इत चेनल कोसा सब्सक्राइब पड़ी की वीडियो स्किपन पांग सो इतना पाती अब फर्स्ट और वो इयर्स वेमुकेचलपा अगर को द्राविड कलको आरमचर आयती पदना विद्यूट अभी वो आरमचे आयती पद कची पत्ल मांडे सेम स्पोर्ट सट्टम सेम स्पोर्ट सटत अदक आयतारो सुयमर्याद इक आयती राजाजी कांग्रेस अमचर मुपत्ति एलिएराटम 44 पाती सேலம் மாநாட்டில் நீதி கட்சி திராவிட கழகத்தோட பெயர் மாற்றம் 1949 திராவிட முன்னேற்ற கழகம் 46 சென்னை மாகாணத்தில் வந்து டி பிரகாசம் தலைமையில் காங்கிரஸ் அமைச்சரவை 1947 ஓபி ராமசாமி முதலமைச்சரா இருக்கிறாரு 49 வந்து பி குமாரசாமி ராஜா தலைமையில் அமைச்சரவை 52 முதல் பொது தேர்தல் 56 மாநில மறுசீரமைப்பு சட்டம் 65 இந்தி எதிர்ப்பு போராட்டம் 67 சிஎன் அண்ணாதுரை திமுகலிருந்து 1969 சிஎன் அண்ணாதுரை காலமாகிறார் 69 மு கருணாநிதி வந்து மாநில முதலமைச்சர் ஆகிறார் 1972 ஏஐடிஎம்கே கிரியேட் பண்றாரு எம்ஜிஆர் 1974 மாநில தன்னாட்சி தீர்மானம் வந்து சட்டப்பேரவையில் நிறைவேற்றாங்க சோ இத பத்தி தான் பார்க்க போறோம் சோ இதுல வந்து நம்ம பார்க்க போறது தமிழக அரசோட வரலாறு சென்னை மாகாணம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1801 வந்து உருவாக்கம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆந்திரா கேரளா மலபார் பகுதி தெற்கு கர்நாடகா ஒடிசாவோட வடபகுதி லட்சத்தீவு இது எல்லாமே சேர்ந்துதான் 1801 பாத்தீங்கன்னா சென்னை மாகாணமா இருந்துச்சு இப்ப திராவிடன் அப்படிங்கிறது என்னன்னா ஆரியல் அல்லாதோர் அதாவது தமிழ் பேசுவோரே அடையாளம் காணப்படுறதுக்கு யூஸ் பண்ண வேர்டு தான் வந்து திராவிடம்னு இருந்துச்சு ஆரியர்களை வந்து பிராமணர்கள் சொன்னாங்க அதாவது வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர் அப்படின்னு ஆரியர்கள் சொன்னாங்க பிராமணர் அல்லாதோர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா திராவிடர்கள் அதாவது தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர் எனவும் கருதப்பட்டனர் தமிழ் மொழி பண்பாடு மற்றும் நாகரிகத்தின் பாதுகாவலர்னா திராவிடர்கள் வடமொழி நாகரிகத்தின் பாதுகாவலர்னா பிராமணர்கள் இப்ப திராவிட இயக்கம் எப்படி தோன்றுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா 1801 வந்து பன்மொழி கொண்ட சென்னை மாகாணத்துல அதாவது தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் துளு இது எல்லாமே இருந்திருக்கு அப்பயே ஸ்டார்ட் ஆச்சு எப்படின்னா வட இந்தியால வந்து சமஸ்கிருதம் மற்றும் வேதம் அப்படிங்கறது வந்து இந்திய பண்பாடாகவும் இங்க அது இல்லாத இந்தோ ஆரிய மற்றும் இந்தோ ஜெர்மன் மொழி குடும்பங்க எல்லாம் வந்து இந்த பீரியட்ல இருந்திருக்கு பிரான்சிஸ் ஒயிட் எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து அவர் ஒரு தமிழ் ஆர்வலர் தமிழ வந்து நேசிப்பவர் வள்ளுவரை வந்து குரலை வந்து ரொம்ப விரும்பியவர் அவரு அதே மாதிரி கால்டுவெல் 1814 இருந்து 1891 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு எழுதின கால்டுவெல் ஜேம்ஸ் பிரின்ஸ்பே அப்படிங்கிற அவர் 1837 ஒரு ஆய்வு நடத்தி இந்திய கலாச்சாரம் வந்து ஒரே மாதிரியான தன்மை கொண்டது அல்ல என்றும் புத்த திராவிட மரபுகளோட கூட இந்தியாவில் இருந்தன அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு சரி திராவிட இயக்கம் தோன்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த டைம்ல வந்து பிராமணர்கள் அண்ட் பிராமண அல்லாதவர் மீது தங்களது மேன்மையை கோருவது பிராமணர்கள் தான் உயர்ந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் இருந்துச்சு பிராமணர்களை வந்து கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல ஏகபோகமாக்கியது இது ரெண்டு ரீசன் ரொம்ப முக்கியம் அந்த அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலையும் ஜோதி பாபுலே அப்படிங்கிறவர் வந்து பிராமணர் அல்லாதோர் இயக்கத்தை தொடங்குறாரு அவங்களோட மிஸ்ஸஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து இந்த பள்ளியெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க 1852 அதாவது 1801 வந்து திராவிடம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து யோசிக்க ஆரம்பிச்சு 1852 கஜ்லு அப்படின்னு சொல்லுவாங்க சில இடத்துல கங்காலுன்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி நரசு அப்படிங்கிறவர் வந்து சென்னை வாசிகள் சங்கம் அப்படிங்கறத கிரியேட் பண்றாரு அதாவது சென்னை வாழ் மக்கள் சங்கம் ஆர் சென்னை வாசிகள் சங்கம் எப்படி வேணா சொல்லலாம் 1909 பாத்தீங்கன்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம் வருது அதுல வந்து பிராமணர் அல்லாதவருக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்புல போதிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மிண்டோ மார்லி சீர்திருத்தத்துல 1913 பாத்தீங்கன்னா சர் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியோ அப்படிங்கிறவர் வந்து ஒரு புள்ளியியல் விவரம் கொடுக்கறாரு அவர் என்ன சொல்றாருன்னா மக்கள் தொகையில வந்து 3% மட்டுமே அங்கம் வகிக்கும் பிராமணர்களுக்கு வாய்ப்புகளை எடுத்துக்கொள்கின்றனர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு சரிங்களா இவர் வந்து பாத்தீங்கன்னா யாரு இந்த சார் அலெக்சாண்டர் ஜோர்டன் கார்டியோ அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னா 1913 இருந்த ராயல் ஆணையம் அதாவது நீங்க சென்னை மாகாணத்தில் சமூக நீதி அப்படின்ற லெசன் படிச்சிருந்தீங்கன்னா தெரியும் அந்த ராயல் ஆணையத்தோட தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவருகிட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்லும் போது அவரு தான் வந்து அந்த
புள்ளிவரத்து சொல்றாரு 3% தான் வந்து பிராமணர்கள், ஆனா அவங்க அந்த வாய்ப்புகளை எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீதி கட்சி 1916 டாக்டர் டி எம் நாயர், சர் பி டி தியாகராயர், டாக்டர் சி நடேசனார் ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து தென்னிந்திய விடுதலை கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா தென்னிந்திய சுதந்திர சங்கம் அப்படின்ட்டு. ஏன்னா அது மாத்தி கேட்டா இதுவேற இதுவேறன்னு நினைச்சுக்காதீங்க சரிங்களா. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன், சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் அர்த்தம். இனி இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புகழ்பெற்ற, இது என்ன இப்படி ஒருவேளை ஷார்ட் ஃபார்ம்ல கேட்டாலும் நமக்கு தெரியணும், இது வந்து புகழ்பெற்ற நீதி கட்சியா மாறிச்சு. ஏன்னா இது இந்த கட்சி நடத்தின ஆங்கில நாளிதழ் தான் ஜஸ்டிஸ், அதனால இதை வந்து நீதி கட்சி அப்படின்னு பெயரிட்டாங்க. இவர்களோட முயற்சியால பாத்தீங்கன்னா மாகாண சட்டமன்ற தேர்தலில் பிராமணர் இல்லாதவருக்கு இடஒதுக்கீடு கிடைச்சது. இதே வந்து தட்டீந்திரசன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது முனுசாமி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதை ஒருத்தர் முன்மொழிஞ்சிருப்பாரு, ஒருத்தர் வழிமொழிஞ்சிருப்பாரு. முன்மொழிஞ்சவர் சண்முகம்னும் வழிமொழிஞ்சவர் வந்து நடேசனார்னு நம்ம அதை பார்த்தோம் சரிங்களா. ஸோ வந்து இந்த லெசன் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப முக்கியமான லெசன். 1919 பாத்தீங்கன்னா மாண்டேக்கு சேம்ஸ் போர்ட் தீர்த்தம் வருது, அதுல மாகாணங்கள்ல இரட்டை ஆட்சி வருது. அப்புறம் 1920 பாத்தீங்கன்னா தேர்தல் நடக்குது, இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து தேர்தலை புறக்கணிக்குது, நீதி கட்சி வந்து பெரும்பான்மையான இடங்களை வெற்றி பெறுது. அப்ப வந்து எம் சுப்ராயலு அப்படிங்கிறவர் தான் சென்னை மாகாணத்தோட முதலமைச்சராக வராரு. அவர் தான் சென்னை மாகாணத்தின் முதலமைச்சர். அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் தான் பனகல் ராஜா வராரு. சரி, நீதி கட்சி பாத்தீங்க அப்படின்னா 1921 1937 வரைக்கும் தொடர்ந்து ஆட்சியில இருந்திருக்காங்க. அவங்க கொண்டு வந்த சீர்திருத்தங்கள்னு பாத்தீங்கன்னா வகுப்பு வாரிய அரசாணைதான் ஃபர்ஸ்ட், அனைத்து பிரிவுகளிலும் பொதுவான வாய்ப்பு. அதுக்கப்புறம் இந்து சமய அறநிலைய உரி வாரியம் ஏற்படுத்தினாங்க, பஞ்சமர்களுக்கு நிலம், புதிய நகரம், தொழிற்பேட்டையெல்லாம் உருவாக்குனாங்க, மதிய உணவு திட்டத்தை பரிசோதனை முறையில கொண்டு வந்தாங்க, மருத்துவ கல்விக்கு சமஸ்கிருத அறிவு அடிப்படை அப்படின்றத நீக்கினாங்க, தேவதாசி ஒழிப்பு முறைக்கு டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி ரொம்ப பாடுபட்டாங்க, பெண்களுக்கான வாக்குரிமை கிடைச்சது, கூட்டுறவு சங்கம் மேம்பாடு ஏற்படுத்தினாங்க, மிராசுதார் முறையை ஒழிச்சாங்க, அதாவது ஜமீன்தாரி முறை ஒழிப்பு. 1923 நீர்ப்பாசன திட்டத்தை ஏற்படுத்தினாங்க, அதே மாதிரி அண்ணாமலை ஆந்திரா பல்கலைக்கழகம்லாம் கிரியேட் பண்ணாங்க சரிங்களா. ஸோ இதோட செகண்ட் பார்ட், அதாவது இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் 1, பார்ட் 2 அடுத்த இதில் வந்து உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான லெசன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். Thank you.